இந்த ஆயின்மெண்ட்ல வேலைக்கு அது போல இருக்கு. ஏங்க, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இந்த வர்ம கலையில மாஸ்டரோ, அவனுக்கு வீடியோ கால் பண்ணி இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்றது கேப்போமா? மறுபடியும் தூக்கிட்டு போகணுமா? அக்கா இதை வச்சிரு. வாங்க. Fraud. Criminal. பாத்துமா பாத்து, உனக்கு கால் சுளுக்கிடுச்சுனா தூக்கிட்டு போற சைஸ்ல நீ இல்லமா. நீ ஒலி குச்சி உடம்புக்காரிதாமா? நான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லமா. உனக்கு சோத்துல விஷ வச்சாதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். வைக்கிறேன் இரு. சோத்துல விஷமா? இவ வச்சாலும் வெப்பா? வாய குறைச்சுக்கடா வீரசிங்கம். கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கணும். பெட்சீட்டை மட்டும் எடுத்து விடுறியா பிளீஸ்? பெட்சீட்டா? வெயிட். அமல் பேபி, கால அடிபட்டு தமிழ் பேபி, நான் எப்படி புல்லா எடுத்து போத்திக்க முடியும்? அதனால நீயே போத்தி விட்டுரு. அம்மா சரி சரி, கால் நீட்டிக்கோங்க. என்னாச்சு? படுத்துக்கோங்க. தேங்க்ஸ் அமல் பேபி. ஓகேல அம்மா கால் பண்றாங்க. அம்மாவா? ஆமாங்க. சொல்லுமா, என்ன ஆர்த்தி கால் பண்ணீரா? ஓ, சாயந்திரத்துல ட்ரை பண்ணுறியா? கேடி ரவுடி பேபி. இல்லம்மா, நானும் மாப்பிளையும் வெளிய போயிருந்தோம். இந்த என்னது, ரின்னர் போயிருந்தோமா? அப்படின்னா சாப்பிட போறதான். ஆமாமா, நாங்க ரெண்டு பேரும் தனியா தான் போயிருந்தோம். இந்த கால தான் சுளுப்பு பிடிச்சிச்சு, நவுத்த கூட முடியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அதே கால கோலம் போட்டுட்டு இருக்கீங்களா? இருங்க. இல்லம்மா, அவரா ஆசைப்பட்டு என்ன கூட்டின்னு போனாரு. நீ சாப்பிட்டியா? சரிம்மா, நான் நாளைக்கு கால் பண்றேன். வா பி, தூங்கலாம். டைம் ஆகுதுல? என்ன
ஆமா, உங்களுக்கு எந்த கால சுளுக்கு பிடிச்சது? சிரிக்காதீங்க. ஏங்க ஏங்க ஏங்க, இப்படி இருக்கீங்க? என்ன அவள் பேபி? என்ன என்ன, கால்ல சுளுக்கு பிடிச்சதுன்னு போய் சொல்லிருக்கீங்க? யார் போய் சொன்னது? நீங்க தான். சுளுகுலாம் பிடிச்சிருந்துச்சு, அப்புறம் எப்படி நடந்தீங்க? என்ன என்ன சொல்லணும் இந்த பிரபு? இப்படி அதை உங்க சொல்றது கிடையாம இனிமே கால் சுளுக்கு கை சுளுக்கு பல் சுளுக்கு எடுக்கிறேன், அப்பதான் தெரியும் உங்களுக்கு நான் யாருன்னு. வலிக்குது. என்ன சாயந்திரம் கொஞ்சம் சீக்கிரமா வந்துரு, நம்ம வெளியே போனோம். ஹலோ, என்ன ஏதோ நேத்து மூட் அவுட்ல இருந்தீங்களேன்னு உங்களை ரெஸ்டாரண்ட் கூட்டு போனேன். இதுல டெய்லி என்ன கூட்டு போக சொல்லுவீங்க போல இருக்கு. இதோ பாருங்க, அதுக்கெல்லாம் இங்க சான்ஸே இல்ல. டென்ஷன் ஆகுது அமல் பேபி, அது எல்லாம் நான் ஒண்ணு சொல்ல. நாளை என்ன தினம் தெரியுமா? என்ன தினம்? காதலர் தினம், லவ்வர்ஸ் டே. அதுக்கு என்ன தப்பு? கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே நான் உன்னை லவ் பண்ணிருந்தேன் இருக்கிறேன், அது உனக்கு தெரியும்ல. நீ என்ன லவ் பண்ணலங்கிறதுக்காக நான் உன்னை லவ் பண்ணல ஆயிடுமா? அப்படிலாம் கிடையாது. சாயந்தரம் சீக்கிரமா வர, போய் கிஃப்ட வாங்குறோம். ஓகே, சும்மா விளையாடிட்டு இருக்காதிங்க, எனக்கு ஆபீஸ்ல 1000 வேலை இருக்கு தெரியுமா? நான்சென்ஸ், லவ்வர்ஸ் டே வா. ஆபீஸ்ல வேலை இருக்குதா? இப்ப நாம ஏதாவது செய்யணுமே. டேய், நாளைக்கு காலைல 9 மணிக்கெல்லாம் ஆபீஸ்க்கு வந்துடுறா. சாரி,
நாளைக்கு நான் லீவு. லீவா? எதுக்கு? மாப்ள நாளைக்கு என்னடே? என்னடே? மே டேவும் மே மாசம் தான் வரும். டே நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே. அத நான் சிறப்பா செலிப்ரேஷன் பண்ணலாம்னு இருக்கேன். என்ன ஒரு மாதிரி சிரிக்கிற? டேய் வேலண்டைன்ஸ் டே வேலண்டைன்ஸ் டே வேலை எல்லாம் போயிட போகுது. இருக்கிற வேலையை ஒழுங்கா பாரு, அதான் உனக்கு நல்லது. மாப்பிள காலம் போன காலத்துல இந்த காதல் தினம் உனக்கு தேவையா? காலம் போன காலத்துலயா? டேய் நீ மொரட்டு சிங்கிள்லயே ரொம்ப ரொம்ப முத்தி போன சிங்கிள் நீ. இதுக்குதான் இதுக்குதான் என்னை எல்லாரும் சேர்ந்து மொரட்டு சிங்கிள் மொரட்டு சிங்கிள் அவமானப்படுத்துறீங்கல்ல, இந்த அவப்பெயரை நீக்கிறதுக்காகத்தான் நாளைக்கு நான் லீவு கேக்குறேன். லீவ் எடுத்து லீவ் எடுத்து நான் கமிட்டட் இல்ல, கமிட்டட் ஆகிறதுக்காக ரெடியா இருக்கேன்னு காட்டுறதுக்காக ப்ளூ கலர் டிரெஸ் போட்டு நாளைக்கு தெரு தெருவா சுத்த போறேன். அப்புறம் என்ன மாதிரியே ப்ளூ கலர் டிரெஸ் போட்டு வர பொண்ணுகிட்ட போய் கமிட் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணி அவளை கரெக்ட் பண்ணி அப்புறம் கல்யாணம் பண்ணி. போடா பண்ணி. ஏண்டா கண்ணடிச்சு வராத ஃபிகர் கைபிடிச்சில் தான் வந்துருமா? அந்த மாதிரி இருக்குடா நீ சொல்ற லாஜிக். இத்தனை வருஷமா எந்த பொண்ணு ஏறு எடுத்து பாக்கலையா? இவன் நாளைக்கு ப்ளூ கலர் சட்டை போட்டு போனதும் உடனே கமிட் ஆயிடுவாராம். உன்னெல்லாம் அந்த ஆண்டவனாலையும் திருத்த முடியாதுடா. அவரை ஏண்டா இழுக்குற? ஏண்டா ஒரு நாள் இல்லடா, ரெண்டு நாள் லீவ் எடுத்துக்கோ. தேங்க்ஸ் மாப்ள. ரெண்டாம் நாள் எதுக்கு தெரியுமா? எதுக்கு? எப்படியும் உனக்கு ஒரு பொண்ணு கூட செட் ஆகாது, அதுக்கு ஒரு சோக குடி குடிப்பல, அதுக்கு தான் அந்த ரெண்டாவது நாள். டே பிரபு இந்த நாளே உன் டைரியில குறிச்சு வச்சுக்கோ. எதுக்குடா? ஒண்ணுக்கு ரெண்டு ஃபிகரோட முன்னாடி நிக்கல, இது வரைக்கும் நிக்கல, இதுக்கு மேல நிக்க மாட்டேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இன்னும் ஒரு நிமிஷம் கண்டுபிடி நீ நின்னா உன்னை சம்மடி அடிச்சிரோ. ஒழுங்க ஓடி போயிடு. வேலைத்தவனுங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறானுங்க. நான்சென்ஸ். Thank you sir. Thanks sir. Thank you sir. Thank you sir. Thank you sir. Thank you sir. இப்படி ஒரு சர்ப்ரைஸை நாங்க எதிர்பார்க்கவே இல்ல சார். சர்ப்ரைஸா? ஆமா, இப்போ எதுக்கு எனக்கு தேங்க் பண்றீங்க? எனக்கு என்னன்னு ஒண்ணும் புரியல சார். லவர்ஸ் டே அன்னைக்கு லீவ் கொடுக்கற ஒரே கம்பெனி நம்ம கம்பெனி தான் சார். ஸ்டாஃபோட உணர்வை புரிஞ்சுகிட்ட ஒரே எம்டி நீங்க தான் சார். நாங்கள எங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட என்ன பதில் சொல்ல போறோம்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தோம் சார். நீங்களே இப்ப லீவ் விட்டதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சார். ஃபர்ஸ்ட் நாள் லீவ் யாரோ அனௌன்ஸ் பண்ணது? டே குளோபுதம். டேய் இல்ல இல்ல நான் தான். நா 2 minutes. ஓகே சார். ஏங்க நா இப்ப எதுக்குங்க லீவ் விட்டீங்க? யார கேட்டு லீவ் விட்டீங்க? நாளைக்கு லவர்ஸ் டே வா கொண்டாடலான்னு சொன்னா நீ என்ன சொல்வ? இல்ல நாளைக்கு ஆபீஸ்ல வேலை இருக்குது அப்படின்னு சொல்வ. ஆனா அந்த ஆபீஸுக்கே லீவ் விட்டா சொல்ல முடியாதுல்ல. ஏங்க இப்படிலாம் பண்றீங்க சார்? இவங்க எல்லாம் யங்ஸ்டர்ஸ், ஜாலியா லவ் பண்ணுவாங்க, லவர்ஸ் கூட என்ஜாய் பண்ணுவாங்க. எனக்கு இப்பதானே சார் கல்யாணம் ஆச்சு, நான் என்ன சார் பண்ண போறேன்? எனக்கு எதுக்கு சார் லீவ் கொடுக்குறீங்க? மேடம் காதலர் தினம்ங்கிறது காதலிக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, கல்யாணம் ஆனவங்களுக்கும் தான். எங்களுக்கு வந்தா கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா நாங்க இதை கொண்டாடலாம். நாங்க லவ் பண்ணும்போது எப்படி கொண்டாடணுமோ அப்படிதான் இப்பவும் கொண்டாட போறோம். ஹஸ்பண்ட லவ் பண்ணுங்க மேடம், லைஃப் சூப்பரா இருக்கும். நைஸ் அட்வைஸ் மேடம், தேங்க்ஸ். ஆமா நாம எப்ப லவ் பண்ணோம்? நான் ஒண்ணு லவ் பண்றேன்ல உன் பேபி. சரி இப்போ பர்சேஸ் எங்க போலாம்? பர்சேஸா? என்ன? நா லவர்ஸ் டே அன்னைக்கு நான் உனக்கு ஏதாவது gift கொடுக்கணும்ல? gift-ஆ? ஏங்க இப்படிலாம் படுத்துறீங்க? அதான் எனக்கு ஒண்ணு வேணாம், வாங்க வீட்டுக்கு போலாம். அவள் பேபி இப்போதானே சொன்னேன் நீ என்ன லவ் பண்ணல, ஆனா நான் உன்னை லவ் பண்றது உண்மைதானா? அதனால நீ எனக்கெல்லாம் எதுவும் வாங்கி தரவானா? ஆனா நான் உனக்கு ஏதாவது வாங்கி குத்தே ஆகணும். வா போலாம். சொன்ன சீரோ
ஹாய். ஏய் சௌமியா, என்னாச்சு? அண்ணாவும் அண்ணியும் வராங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு சீக்கிரம் வாங்க. வா வா. அவர் பேபி, உனக்கு அதான் நான் கிஃப்ட் வாங்க போறேன். நீ பாண்டு போறா. உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்ல நான் வாங்குறேன். ஏங்க, கிஃப்ட்ன்றது இப்படி கடை கூட்டு வந்து உங்களுக்கு என்ன பிடிக்கும் கேட்டு வாங்கி கொடுக்கறது கிடையாது. அதுல ஒரு சர்ப்ரைஸ் இருக்கணும். அந்த கிஃப்டை பார்க்கும் போதெல்லாம் அந்த கிஃப்டை கொடுத்தவங்களோட நினைப்பு மனசு ஃபுல்லாக இருக்கணும். அப்படி ஒரு கிஃப்டை இந்த கடையிலெல்லாம் தேட முடியாது. உங்களாலேயும் எனக்கு கொடுக்க முடியாது. எதையாவது வாங்கிட்டு வாங்க, போகலாம். கண்டிப்பாக உனக்கு கொடுப்பாங்க பேபி. ஆர் the belt buckles la enga irukku ulle irukku sir ulleya yes sir ha ஐயோ போச்சு போச்சு எங்க அண்ணன் பாக்க போறாரு சௌமியா இங்கே எங்க போற இரு ஏ கசர் நீங்க எங்க எங்க ஷாப் பண்ண வந்தீங்களா சொல்லுங்க ஒண்ணுல சார் பெல்ட் பக்கல்ஸ் வாங்கலாம்னு வந்தேன் பெல்ட் பக்கல்ஸா நானும் அதான் வாங்க வந்தேன் வாங்க இல்ல சார் போய் பார்த்தேன் ஸ்டாக் இல்லையா நெக்ஸ்ட் வீக் தான் வரும்னு சொல்றாங்க ஓ சார் நீங்க தனியா வந்திருக்கீங்க இல்ல இல்ல உங்க அக்காவோட தான் வந்திருக்கேன் அப்படியா எங்க சார் முன்னாடி இருக்காங்க வாங்க சார் போலாம் சரி வாங்க நமக்கு ஏத்த ஐட்டம் இதுதான் எங்க அக்கா ஏய் நீ என்ன இந்த பக்கம் யாரையாவது லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா எங்க நீங்க ஷாப்பிங்க்கு வந்தாலே லவ் பண்றாங்கன்னு அர்த்தமா பின்ன பெல் பக்கல் வாங்க வந்திருக்கான் நீங்க போங்க அண்ணா அத பேக் பண்ணிருங்க